Hi friends, welcome to Leafy Kitchen. இப்ப நம்ம சாஃப்ட்டா ஃப்ளஃபியா மல்லிகைப்பூ போல இட்லியும் அதே மாவுல கிறிஸ்பியா ஹோட்டல் ஸ்டைல்ல தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Friends, இந்த வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல சில டிப்ஸ் கொடுத்திருக்கோம். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா எவ்ரி டைம் உங்களுக்கு சாஃப்ட்டான இட்லியும் மொறுமொறுன்னு தோசையும் கிடைக்கும். முதல்ல 3 கப் இட்லி அரிசியும் 1 கப் மாவு பச்சரிசியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சுக்கோங்க. உளுந்து எப்பவுமே புது உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா மாவு காணும். இப்ப நம்ம உளுந்து 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு மிக்ஸில அரைச்சு காமிக்கிறேன். நீங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணி கிரைண்டர்லயே அரைச்சுக்கலாம். இதே மாதிரி சாஃப்ட்டான இட்லியும் மொறுமொறு தோசையும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அரைக்கும் போது மிக்ஸி சூடாறதுனால மாவு சரியா காணாது. அதனால தான் நம்ம உளுந்த ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு அரைக்கிறோம். அரைச்ச உளுந்த ஒரு தனி பாத்திரத்துல எடுத்துட்டு அதே ஜார்ல 6 மணி நேரம் ஊற வச்ச அரிசிய போட்டுக்கலாம். அடுத்து 1 கப் அவல் எடுத்துக்கலாம். அது நல்லா வாஷ் பண்ணி நம்ம அரிசியோட சேர்த்து நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நாம இதல அவல் சேர்த்து அரைக்கிறதுனால இட்லி நல்ல சாஃப்ட்டா ஃப்ளஃபியா கிடைக்கும். நம்ம அரிசி மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இப்ப இந்த அரிசி மாவை உளுந்து மாவோட கலந்துக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா கையால மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால மிக்ஸ் பண்றப்போ தான் நமக்கு நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆச்சான்னு தெரியும். மாவை 8 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ துணி போட்ட இட்லி பாத்திரத்துல இட்லி பண்ணி காமிக்கிறேன். இது இல்லனா சாதாரண இட்லி ஸ்டாண்ட் எண்ணெய் ஊத்தி பண்றதுலயும் நீங்க பண்ணிக்கலாம். அதுலயும் நல்ல சாஃப்ட்டா இதே மாதிரி இட்லி உங்களுக்கு கிடைக்கும். நாம இப்போ 7 ல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ சாஃப்ட்டான பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாவுல ஹோட்டல் ஸ்டைல் மொறுமொறு தோசை பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான பெர்ஃபெக்ட் சைட் டிஷ் டிஃபன் சாம்பார் ரெசிபியும் சட்னி ரெசிபிஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.